சினிமாவில் அதிலும் குறிப்பாக நடிகர்களிடம் நன்றியை எதிர்பார்க்கக்கூடாது என்பது எழுதப்படாத தகவல். ஆனால் குறிஞ்சிப்பூ போல் நன்றி மறப்பது நன்றன்று என்ற எண்ணம் கொண்ட நடிகர்கள் வெகு சிலர் உண்டு. அதில் வடிவேலும் ஒருவர். ஏறிய ஏணியை எட்டி உதைக்கின்ற காலத்தில் தன் வாழ்வில் ஒளியேற்றிய ராஜ்கிரனுக்கு வடிவேலு அவர்கள் உதவி செய்ததாக ஒரு செய்தி உண்டு. அந்த உணர்வு எப்படி வந்தது? இதை பற்றி வடிவேலு அவர்களை ஒரு முறை சொன்னபோது, எப்படின்னு சொல்கிறது கஷ்டம்ன, ராஜ்கிரன் சார் இல்லைனா நான் இல்லை, இந்த புகழ் வசதி வாய்ப்பு எதுவுமே இல்லை, அவர்தான் கை தூக்கிவிட்டு சோறு போட்டார், எனக்கு அவர் கடவுள் மாதிரி, அப்பேற்பட்ட மனுஷனுக்கு கஷ்டம் வந்தால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாதுன்னு, அதனால் என்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சேன், அதை உதவின்னு சொல்கிறதே பெரிய வார்த்தைன்னு, நன்றி கடன்னு தான் சொல்லணும், இன்னும் கூட தீர்க்க முடியாத நன்றி கடன் அது என்று உருகுகிறார் வடிவேலு.